ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பிஸ்டி சேனல். நம்மளோட சேனலில் வெஜிடபிள் கபாப் எப்படி பண்ணுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்லி பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 2 கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, சால்ட், அவ்வளோதாங்க இதுக்கு வேணுன்ற இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பொட்டுக்கடலையே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஒரு பவுடராக அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பவுடராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இந்த பொட்டுக்கடலை நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து இப்போ நம்மளோட கேரட், ஆனியன், கொரியாண்டர் லீஃப், கறி லீஃப் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கேரட், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பொட்டுக்கடலை பொடியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு, அதிகமாக தேவைப்பட்டதுனால் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படாது. இப்போ ஆல்ரெடி நம்மளோட கேரட்லேயும் வெங்காயத்துலேயும் இருக்க தண்ணியே இதுக்கு போதுமானது. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக ஒரு ஸ்பூனில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா இது சரியாக வராது. அதுக்காக இது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து நல்லா பிசைகிறீங்களோ அவ்வளோ நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் இதை வந்து எப்படி இது பண்ண போகிறோன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதை இந்த மாவுலேயே ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம வைக்கிற போகிறோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கடைசியாக வந்து இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா ஃபுல்லாக பட்டுற மாதிரி பிசைஞ்சிட்டு வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சுற்றி இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி அந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி தட்டி இது மேலே போட போகிறோம். இதை வந்து கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் விட்டுருங்க. கொஞ்சம் ரொம்பவே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட போகிறோம். பாருங்கள், எவ்வளோ ப்ரௌனாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடும் அதே மாதிரி திருப்பி போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னொரு 3 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம்.
அந்த சைடு திருப்பிட்டு கொஞ்சமா அந்த பேக் சைடுக்காக எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தால் நம்மளோட வெஜிடபிள் கபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்புறம் நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.